ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் யூனிவர்சல் அட்ஜஸ்டபிள் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம வீடியோ யூடியூப்பில் வீடியோ பண்ணுறோமோ, இல்லை வெளியே போய் ஷார்ட்ஸ் அதாவது பண்ணுறோமோ, ட்ரைபாட் மூலியமாக பண்ணுறோம், இல்லைனா செல்ஃபி ஸ்டிக் மூலியமாக பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபோல்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதில் வந்து என்ன சொல்லுவோம் இந்த மாதிரியான ஸ்ப்ரிங் டைப் ஒன்று இருக்கும். இதில் வந்து நம்ம மொபைல்லையோ இல்லை கேமரா இந்த மாதிரியான இதை வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணும்போது சப்போஸ் இப்போ எடுக்க போகும்போது பின்னாடி கேஸ் கவர் இல்லை ஸ்க்ரீனும் கூட உடையிறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய தடவை என் மொபைல் நிறைய வாட்டி உடஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு ஃபோல்டர் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி 360 டிகிரி வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும். 360 டிகிரி இது நாம் வந்து எந்த மாதிரி வேணால் இந்த இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மூலியமாக இப்போ இதை வந்து நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம்னா இது ஃபுல்லாக லாக் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எப்படி நம்ம ட்ரைபாட்லையோ இல்லை செல்ஃபி ஸ்டிக்லையோ நம்ம இதை அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஸ்க்ரூ வந்து இப்போ லாக் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதாவது ஏற்கனவே காட்டின மாதிரி இல்லாமல் இப்போ இது வந்து மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அது மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி நம்ம இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மொபைலையோ இல்லை கேமராவையோ நம்ம இதுக்குள்ளே வச்சு அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம மொபைலுக்கும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து லாக் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மேலே உள்ள ஸ்க்ரூ மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக டைட் பண்ணி விட்டோம்னா அது வந்து நல்லா லாக் ஆகிக்கும். இப்போ இதை வந்து பின்னாடி உள்ளதையும் நம்ம 360 டிகிரி உள்ளதை வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம வந்து எந்த சைடு வேணால் இது வந்து ரொட்டேட் ஆகிக்கும். இந்த மாதிரி இது வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இந்தது வாங்கினது இது வந்து நிறைய தடவை என்னோட மொபைல் வந்து உடைச்சிருக்கு. ஸோ இது கேஸ் கவர் நிறைய வாட்டி உடஞ்சிருக்குன்னா நான் நிறைய கிளாஸ் ஓடது யூஸ் பண்ணுவேன். ஸோ டெம்பர்ட் கிளாஸ் நிறைய வாட்டி இதனால உடஞ்சிருக்கு. ஸோ அதனால இதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கேஜெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுற அளவு இருக்கட்டும், ஸோ வெளியே வந்து பிளாக் பண்ணுறது போகிறனாலும் இந்த மாதிரியான ஒரு ஃபோல்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா நீங்களும் வந்து இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். விலை வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா தான் வருது. ஸோ வேணும்னா இப்போ நார்மலாக பிகினராக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போய் 190 ரூபாய்க்கு இதாக இது பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணி வாங்கிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.